கௌதம் வாசுதேவ் மேனன் தமிழ் சினிமால ஒரு சில டைரக்டர்ஸ் உடைய படங்கள் தான் அவருடைய படங்கள் பார்க்கும்பொழுதே இது இவருடைய படம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அதுவும் அவருடைய பிலிமோகிராஃபியில நிறைய படங்கள் நம்மளுடைய ரியல் லைஃப் நடந்த மாதிரி ரொம்ப நமக்கு நெருக்கமான படங்களை தந்திருக்காரு. முக்கியமா லவ் அப்படின்னு சொன்னாலே ஆஃப்டர் மணிரத்னம் கௌதம் வாசுதேவ் மேனன்ல தான் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் என்னன்னா விஆர் மால்ல கிட்டத்தட்ட 300 நாளைக்கு மேல வினை தாண்டி வருவாயா இப்போ வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் அவருடைய வாரணம் ஆயிரம் போன்ற படங்கள்லாம் ரீ ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவருடைய டைரக்ஷன்ல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி உருவான படம் ஜோஷுவா, ஆக்சுவலா இந்த கதையை தான் தளபதி விஜய் அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. பட் ஒரு சில காரணங்களால அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் அந்த கதையில வருண் நடிக்கிறாரு. நீங்க எல்லாருமே பிக் பாஸ்ல பாத்துருப்பீங்க. இது முன்னாடி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, இந்த படம் எப்படி இருக்க போகுது? கௌதம் வாசுதேவ் பண்ணியிருக்காரு, ரொம்ப வருஷமா அவருடைய டைரக்ஷன் ஒரு படம் பார்க்கலையே, பார்த்தா கண்டிப்பா நம்ம எக்ஸைட் பண்ணுன்ற ஒரு ஆசையில தான் நம்ம போறோம். நமக்கு கிடைச்சது என்னன்னா ஒரு புதுமுக டைரக்டர் இருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம், அவர் என்னன்னா அவருக்கு நிறைய ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கும். அதனால அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தை அவர் நினைச்ச மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு ப்ரெஷர்ல கௌதம் மேனன் இருக்காரோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஏற்பட்டது. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த படத்துல ஒரு கிரீன் மேட் சீக்வன்ஸ் வருது. அந்த கிரீன் மேட் சீக்வன்ஸ் லண்டன்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளவு ப்ராப்பரா ஷூட் பண்ணவும் ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது அது லண்டன் இல்லைன்னு தெரிஞ்சது இல்லை. அப்பயே தெரிஞ்சு போச்சு கௌதம் மேனனுக்கு இந்த படத்துல எவ்வளவு இவ்வளவுதான் பட்ஜெட்டு, இதுக்குள்ள நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு பார்டர்ஸோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த கதைக்கு அந்த பட்ஜெட்டுன்றது செட் ஆகல அப்படின்றது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் போதே தெரியுது. பட் இருந்தாலுமே அந்த கதைக்கு அந்த பட்ஜெட் செட் ஆகும் போது ஒரு டைரக்டரா என்ன அங்க கால் எடுக்கணும்னா, ஓகே இந்த கதை இல்லாம நம்ம வேற கதை பண்ணலான்றதா ஒரு டைரக்டருடைய சரியான முடிவா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்ல இந்த கதையை இந்த பட்ஜெட்லயும் நம்மளால பண்ண முடியும்னு ஒரு ட்ரை பண்றாரு. தெரியும், அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா பாக்குறா, ரொம்ப பெரிய தப்பா இருந்தது. இன்னொரு ஒரு பக்கம் இப்போ வரைக்குமே நீங்க ஜிவிஎம்ஓட படங்கள்ல சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவருடைய டேஸ்ட் ஆஃப் சாங்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்தை நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காக்கா காக்கா கனவுகள் கே காக்க அப்படின்ற ஒரு சாங் இருக்குல்ல, சாமி பாட்டு இருக்குல்ல, அந்த சாமி பாட்டோடைய அந்த ராப் மூட்ல ஒரு சாங் பண்ணிருப்பாங்க. இந்த சாங் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மத்த எந்த சாங்குமே வந்து இந்த சாங் கேட்கணும்னே இல்லை. ஏன் இப்படி ஆயிடுச்சு ஜிவிஎம் உடைய டேஸ்ட் அப்படின்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் மத்த டெக்னிகாலிட்டி டீம்லாம் நார்மலா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல். நடிச்சிருந்த ஆர்டிஸ்டா வருண் உங்க எல்லாருமே தெரியும், அவர் ரொம்ப ஃப்ரெஷர், அவர் ஆக்ஷன்ல நல்லா பண்றாரு. பட் ரொமான்ஸ் அப்படின்னு வரும்போது இன்னும் அவருக்கு நிறைய பயிற்சிகள் தேவை அப்படின்றதுல டவுட்டே இல்லை. இன்னொரு ஒரு பாயிண்ட், கௌதம் மேனன் படங்களுடைய ஹீரோயினை பத்தி சொல்லி ஆகும், அவ்வளோ அழகா இருப்பாங்க. நம்ம லைஃப்ல இப்படி ஒரு பொண்ணை எப்பயுமே அப்படி பார்க்க மாட்டோம், அவ்வளோ அழகா இருப்பாங்க. எப்படி இவ்வளவு அழகான பொண்ணுங்களாம் இந்த கிரகத்துலதான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில நம்மள அப்படி ரசிக்க வைப்பாரு. இந்த படத்தோட ஹீரோயினாவும் எனக்கு அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிவிஎம் படங்கள்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களோ அப்படி அவங்க அவ்வளோ இம்ப்ரெசிவாகவும் இல்லை. அதுவும் டுவோர்ட்ஸ் த எண்டில் ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன்லலாம் அவங்க மேக்கப் இல்லாமல் காட்டியிருப்பாங்க, ரொம்ப வருத்தமா இருந்தது. இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அது ஷூட் பண்ணியிருக்காங்களா, அதனால அது அப்படி இருக்கான்றதும் எனக்கு தெரியல. பயமா இல்லையா? நீ வரேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே, ஒரு பெட்டர் சாய்ஸ் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஓரளவு டாப் டு எண்ட் இந்த படம் அப்படின்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த கதையை என்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் அது என்கேஜ் ஆக மாட்டேது. செகண்ட் ஹாஃப்ல கிருஷ்ணா உள்ள வராரு, அவரை எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்விக்கி ஆளுங்கெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன், ஏன்னா அந்த அண்ணா வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்துருப்போம். அவங்க வீட்டுக்கு வர்றதும் தெரியாது, போற தடமும் தெரியாது, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் வருது போய் மாஸ்டர் போட்டால அப்ப எங்க இருந்தாலும் அவனையும் தேடி போடுறோம். ஏன் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியல. இங்க ஸ்விக்கியாவது அவங்க பசிக்குது, நாம ஆர்டர் பண்ணி அவங்க வர வைக்கணும், அது ஒரு ரீசன் இருக்கு. அந்த படத்துல கிருஷ்ணா வர்றதுக்கு அது கூட ரீசன் இல்லை. அவர் ஏன் வர்றாரு எதுக்கு வர்றாருன்னு தெரியல, வராரு அவர் ஏன் எதுக்கு எங்க போனார்னு தெரியல, போயிட்டாரு. அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் எதுக்காக ஒரு படத்துக்குள்ள கொண்டு வரணும்ன்றது புரியல. டோர்ஸ்ல எழுதல அங்க சுத்தி இங்க சுத்தி இப்படி வந்து இவர் தான் இல்லைன்னு ஒண்ணு காட்டும் போது எக்ஸைட் ஆகுன்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது
அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை வந்து நீ அவ்வளோ பெரிய சீனாக ஒன்று யோசிச்சிருக்கீங்களே, ஆனால் ஆடியன்ஸை பெரிய லெவலில் அது இம்ப்ரெஸ்ஸே பண்ணலையே அப்படின்ற ஒரு மீட்டரில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ஒரு கௌதம் மேனன் ஃபேனாக பயங்கர கஷ்டமாக இருந்தது அப்படி பண்ணியிருக்காரு ஆனான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி நீங்களும் என்ன மாதிரி ஜோஷுவா அப்படின்ற ஒரு வார்த்தை தளபதி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு கதைன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கௌதம் மேனனுடைய படங்கள் ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகும், இப்போ ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அது ரெண்டுத்துக்கும் போய் அடி வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையான்றதை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் யோசிச்சேன் என்னன்னா, நான் பார்த்து தொடர்ந்து கௌதம் மேனனுடைய படங்கள்லாம் இதெல்லாம் லேட்டாக ரிலீஸ் ஆகுதோ அது எல்லாமே ஆடியன்ஸுக்கு பெரிய ஐடியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா அது ஒரு அடி, இப்போ ஜோஷ்வா, இன்னும் நடுவில் ரொம்ப நாளாக ஒருத்தன் வெயிட்டிங்கில் இருக்கும் துருவ நட்சத்திரம், அவன் நம்மளை வந்து என்ன பாடு பண்ண போறான்னு தெரில வெயிட்டிங். இந்த மாதிரி நீங்களும் யோசிச்சிருந்தீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே ஒரு சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடாபா பேசுங்க. நான் பிரவீன் கே, பாய்.